சைக்கிளா பந்தயம் 2022 சின்ன மாம்பழம் அழகு மதகுப்பட்டி மாம்பழம் வெள்ளை அவர்களோட கால பெரிய மாட்டுல முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவர்களின் காலை பெரிய மாட்டுல இரண்டாம் பரிசு வாங்கியிருக்காங்க. கல்லந்தரி நகுலன் சேதுபதி மாத்தூர் திரவியம் நினைவாக சேரன் செங்குட்டுவன் காலை பெரிய மாட்டுல மூன்றாவது பரிசு வாங்கியிருக்காங்க. பெரிய மாங்குளம் தேவேந்திரன் அம்பலம் மற்றும் இலங்கிப்பட்டி இணைந்து பெரிய மாட்டுல நாலாவது பரிசு. தேனி மாவட்டம் தேவாரம் கப்பை வியாபாரி பாண்டி அவர்களின் காலை சின்ன மாட்டுல முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. மதுரை கோட்டநத்தம்பட்டி மகாதேவன் அவர்களின் காலை சின்ன மாட்டுல முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. தேனி மாவட்டம் கம்பம் ஓகே குமார் அவர்களின் காலை சின்ன மாட்டுல இரண்டாம் பரிசு வாங்கியிருக்காங்க. தேனி மாவட்டம் கோட்டூர் ராஜேஷ் கண்ணன் அவர்களின் காலை சின்ன மாட்டுல இரண்டாம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாங்க. தேனி மாவட்டம் கூடலூர் ஏகி அறிவழகன் வாழக்க வியாபாரி அவர்களின் காலை சின்ன மாட்டுல மூன்றாம் பரிசு வாங்கியிருக்காங்க. மதுரை புதூர் தீபு ஹாஸ்பிட்டல் தீபு அவர்களின் காலை சின்ன மாட்டுல மூன்றாம் பரிசு. சின்ன மாட்டுல நான்காவது பரிசு துவரங்குளம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் துவரங்குளம் எம் ஐயப்பன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் நினைவாக ஏகே சீமான் ஐயப்பன். மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி தேர்கொண்ட கருப்பையா அவர்களின் காலை சின்ன மாட்டுல நான்காம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். கொப்பளாம்பட்டியின் சிறந்த சாரதியா பரிசு வாங்கினவர் தேனி தேவாரம் சிவன் அவர்கள். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். நாங்களே எல்லாம் எங்கெங்கேயோ போய் வேடிக்கை பார்க்குறோம். எத்தனை நாள் நாங்கள் போய் இன்னொரு ஊரில் போய் வேடிக்கை பார்க்குறது? ஏன் நாங்கள் நடத்த முடியாதா அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக தான் இப்போ நடத்தி காமிச்சிருக்கோம். இந்த பந்தயம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, ரொம்ப சீரம் சிறப்புமாக இருக்குது. குரூப் 4 எக்ஸாமு நாங்கள் யாருமே அப்ளை பண்ணல, ஆனால் அதை விட்டுட்டு பந்தயத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மொதல் ஃபஸ்ட் வரிசை வாங்கியிருக்கேன். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நாங்கள் 63 வருஷமாக ரேஸ் மாடு வச்சுருக்கோம். நல்லா பொறுமையெல்லாம் போகக்கூடிய தன்மையெல்லாம் இல்லை, நல்லா விரசல் போவாங்க. கவுத்தை இழுத்து பிடிச்சாலும் நம்ம கவுத்தை அத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் போகும். மாடு காட்டிலே அவங்க நல்லா உழைப்பாளி ரெண்டு உழைத்தனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து போராடி இன்றைக்கி தான் பரிசு எடுத்திருக்கோம். இந்த ரேஸுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கே வேணாலும் ரேஸ் நடந்தாலும் அங்கே முதலாக நாங்கள் இருப்போம். ஸ்டேஜ் வசதி மிச்சது இந்த போக்குவரத்து வசதி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மாடு போகிறதுக்கு வருஷப்படி நிப்பாட்டியிருக்காங்க. மிச்சப்படி எல்லா வசதியுமே நல்லா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நைட்டு வந்தோம், எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல முறையில் எல்லாத்துக்கும் வருகை தந்திருக்காங்க. நல்லா சீர்வமாக நடத்தி கொடுக்குறாங்க. தடைகளை மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தின அது எவ்வளவோ தடைகள் எங்களுக்கு இப்படி எக்ஸாம் எழுதி ஒரு மேலே வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு ரேக்லா ரேஸ் நடத்தி 4 பேருக்கு தெரிகிற மாதிரியே நான் மேலே வரக்காண்டி இது பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரையும் உங்களில் ஒருத்தனை நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதா நான் ரேஸ் நடத்தி முடிச்சதா ஒரு இதை நினச்சி எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு இது நன்றி தெரிவிக்கணும். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் சதீஷ்குமார், நான் உங்கள் தேனி மாவட்டம் கோட்டூர். என் பேர் பி அசோக்குமார்கா, பறவைகா, மதுரை மாவட்டம் பறவை. என்னுடைய பேர் அஜித்குமார், தேனி மாவட்டம் தேவாரத்துலேருந்து வரோம். நான் கூடலூர்லேருந்து வரோம். நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து வரோம். என் பேர் மணிமாறன். என் பேர் மருது, நான் பறவை. என் பேர் பரத், நாங்கள் அளவுவில் பக்கத்தில் மாங்குளம். என் பேர் விக்னேஷ், நான் வல்லாலப்பட்டி அளவுவில் பக்கத்தில் வல்லாலப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊரில் இருந்தார். என் பேர் முத்தியாக்கா. என் பேர் சொர்ணமுத்து. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் தேனி மாவட்டம் கூட்டிலேருந்து வரோம். பேர் கோபி, நான் ரெங்கராஜபுரம்ன்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். இன்றைக்கி எந்த பேரில் ஓட்டுறீங்க? அண்ணன் பேரில் கோட்டூர் ராஜேஷ் கண்ணன்ற பேரில் ஓட்டுறோம். பனியாவரம் எஸ்கேஆர் ஓடுது. ஆனூர் பேரில் ஓட்டுறோம். பறவை நகர தந்தை சோனைமுத்து செருவை நினைவாக சின்ன வேலைமால் ஓடுங்க. மாங்குளம் தெய்வேந்திரன் அம்பலம். கூடலூர் ஏ அறிவழகன் வாழக்கேவாரி. ஓகேப்பட்டி குமார் கம்பா ரெண்டாவது. இன்னைக்கு சின்ன மாட்டில் ரெண்டாவது வந்தான். இங்கே மதுரை மாவட்டம் கோட்டநந்தம்பட்டி மகாதேவன் பேரில் ஓட்டணும். தேவாரம் சுப்பிரமணிய பேரில். உங்களுக்கு சாரதி யார், துணை சாரதி யார்? சாரதி கோம்பக்காரன், துணை சாரதி மேலூர் எலிப்பாண்டி. சாரதி குருமூர்த்திகா துணைச்சாரி நான் அண்ணே ராஜ்குமாரனே போட்டி போகிறோம் பரவா மருது என் பேர் சாரதி கோட்டூர் முரளி துணைச்சாரி நான் உள்ளவட்டி நான் சாரதி வந்து சிங்கல்வெட்டி முருகன் சோலை சாரதி எங்கள் அண்ணி சிவன் அண்ணி துணைச்சாரதி பிரேம் பண்ணப்பறம் பிரேம் ஓட்டாளி வந்து அன்பு என் பேர் விக்னேஷ் சாரதி வந்து அமரன் மாமா துணை சாரதி வந்து நம்ம சுபாஷ் சாரதி கிடாரிப்பட்டி கோயிலான் துணை சாரதி கார்த்திக் துணை சாரதி கார்த்திக் சாரதி வந்துட்டு கும்பலந்தூர் கார்த்திக் துணை சாரதி வந்து கொட்டகுடி ஆனந்த் சாரதி கொட்டகுடி பசுபதி துணை சாரதி கொட்டகுடி பால்சாமி கல்லந்தரி சிவராமன் கார்த்திக் தெக்குத்தூர் கார்த்திக். உங்கள் மாமா சாரதி எந்த மாதிரி ஸ்டைலில் ஓட்டுவார்? அவர் எப்பவுமே எல்லாத்தையும் ஓட்டு கயிறு பிடிச்சாலும் எல்லாத்தையும் போவார். அவர் போது நீங்க சாரதியால ஓட்டிட்டு வந்தீங்க. ஆமா, எப்படி இன்னைக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு? முதல் பரிசு வாங்கிருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பரிசு வாங்கிருக்கீங்க. ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 63 வருஷமா ரேஸ் மாடு வச்சிருக்கோம். 63 வருஷமாவா? எங்க தாத்தா காலத்துல இருந்து ரேஸ் மாடு வச்சிருக்கோம். தாத்தா சாரதியா இல்ல ரேக்ல காளைகள்? அவர் ரேக்ல காளை வளர்க்குறவர் தான். 12 வந்து தோத்துருக்கோம், அதுக்கப்புறம் புறமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த மாடு ரெண்டு இப்போ தொடர்ந்து சிங்கமுடாரியில் முன்னாடி வந்துச்சு, அப்புறம் அல்லூரில் மூணாவது வந்துச்சு. இது ரெண்டு அதை இது இப்போ இங்கே ஏற்றிட்டு வந்திருக்கோம். ரெண்டு பேருக்கு பேர் வச்சுருக்கீங்களா? ம், என்ன பேர்? இதுக்கு செவலை, இதுக்கு மர. இவர் எப்படி ஸ்டைலில் ஓடுவார்? இவங்களாம் ரெண்டுமே நல்லா பொறுமையெல்லாம் போகக்கூடிய தன்மையில் இல்லை, நல்ல விரசில் போவாங்க. கவுத்து இழுத்து பிடிச்சாலும் நம்ம கவுத்து அத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் போகும். நல்லா வண்டி சாய்ண்டில் நல்லா நல்லா போகும். வந்துட்டு இந்த ரேக்ல ஃபீல்ட்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்களா 60 வருஷமா. 60 வருஷமா இருக்கீங்க. நீங்க சாரதியா ஓட்டுனீங்களா? இன்னைக்கு சாரதி ஓட்டல. ஓட்டல. உங்களுக்கு அதிகமா ஓட்டுன சாரதி யாரு உங்க காளைகள? உங்க ஓட்டுன சாரதி முரளி. முரளி அப்படின்றவங்க. உங்க சாரதியும் துணை சாரதியும் எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லுங்க. அவங்க மாடு காட்டிலே அவங்க நல்லா உழைப்பாளி. ரெண்டு உழைத்தனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. கடைசியிலேருந்து வந்தது காரணம் இன்றைக்கி அவங்க உழைத்த உழைப்பு தான். உங்கள் சாரதிக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சொல்லி எங்கள் சாரதி பசுபதி பால்சாமி ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர். இன்றைக்கி நீங்கள் ஓடின காளைகள் உங்களுக்கு எப்படி வந்துட்டு அழகாக வந்துட்டு வின் பண்ண அந்த ஏதுவாக கொடுத்துச்சு? எப்படி ஓடிச்சு? நல்லா தான் போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? அந்த டிராஃபிக்கில் நடத்தினே ரொம்ப பெருசுதான். ஏன்னா இன்னைக்கு எக்ஸாமு. ஆமாம், குரூப் 4 எக்ஸாமு. நாங்கள் யாருமே அப்ளை பண்ணல, ஆனால் அதை விட்டுட்டு பந்தயத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம், 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, பாஸ் ஆகணும்னு தெரிஞ்சு நாங்கள் பந்தயத்துக்கு வந்துட்டோம். இப்போ நான் வருஷமாக மாடு வச்சு பெரியப்பா நினைவாக ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போராடி இன்னைக்கு தான் பரிசு எடுத்திருக்கோம். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்க சாரதிக்கு துணை சாரதிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. ரொம்ப சாரதியை கட்டி நாங்கள் இதை கட்டி 90 மேலே சொல்லியிருக்கோம். நாங்கள் ஏன்னா ஒரே பையனை வச்சு ஓட்டிருக்காங்க மாடு, அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களுக்கே ஹீரோனா நம்ம காளை தான். காளை தான் ஒரு பெரிய நன்றி. இட்டாம்பட்டியில் 2ஆம் பரிசு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு பெருமை, ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் வாங்கணும் வந்தா, ரெண்டாவது வாங்கிருக்கேன். சாரதியும் துணை சாரதியும் கிங்கு அப்படின்னா உங்களுக்குலாம் கிங்கு உங்க காளை தான். இன்னைக்கு உங்க காளை உங்களுக்கு என்ன மாதிரி ஒத்துழைச்சு? சூப்பரா ஓடினாரு. சூப்பரா இன்னைக்குதே மறக்க முடியாம ஓடிச்சு. இந்த ரேஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க எங்க வேணாலும் ரேஸ் நடந்தாலும் அங்க முதல்ல நாங்க இருப்போம். இன்னைக்கு தொப்பலா நீங்க எவ்வளவோ ரெகுலர் ரேஸ் போயிருப்பீங்க, பட் இந்த தொப்பலாம்பட்டி அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வடம் வைக்கணும்னு நினைச்சாங்க, அடுத்து வந்துட்டு ரேக்லா வைக்கணும்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 3 டேட் மாறி மாறி இந்த இளைஞர்கள் கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இந்த மண்ணை பத்தியும் இந்த இளைஞர்களை பத்தியும் சொல்லுங்க. இந்த மண்ணை பத்தி சொல்றேன்னு என்னன்னா, எங்களுக்கு ஜல்லிக்கட்டும் ரேக்லா ரேஸு வடம் மஞ்சிட்டு இதெல்லாம் எங்களுக்கு போக ரொம்ப பிரியம். ஆனால் நாங்கள் எங்கே வச்சாலும் முதலாக நாங்கள் அங்கே களத்தில் நாங்கள் முதலாக இருப்போம். இன்னைக்கு இந்த ஊர் தொப்பலாம்பட்டி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. ஸ்டேஜ் வசதி மிச்சது, இந்த போக்குவரத்து வசதி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மாடு போகிறதுக்கு வருஷப்படி நிப்பாட்டியிருக்காங்க. மிச்சப்படி எல்லா வசதியுமே நல்லா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த பந்தயம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். பந்தயம் நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. நல்லா யோசிக்காங்க. இன்னைக்கு எக்ஸாம் வேற. எக்ஸாம் வேற, குரூப் 4. அதனால கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப நல்லா இருக்கு. நைட்டு வந்தோம், எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பந்தயமும் நல்லா சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க, எந்த இடையூறு இல்லாமல் நடத்திக்கிட்டு கொடுக்குறாங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கட்சி பந்தயம் அமைச்சர் வந்திருக்காங்க, நல்லா அரேஞ்ச் பண்ணி நல்ல முறையில் எல்லாத்துக்கும் வருகை தந்திருக்காங்க. நல்லா சீரமாக நடத்தி கொடுக்குறாங்க. ரொம்ப சீரம் சிறப்புமாக இருக்குது. மதிப்புமிகு மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர், நல்ல பார்வையாளர்கள், நல்ல மாடு ஓட்டினாங்க. இது மேலே இன்னும் சீர சிறப்பாக பந்தயம் இன்னும் நடக்கணும். தொப்பலாம்பட்டி கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மண்ணுடைய வாழ்வை பொறுத்து கிராமத்து சார்பாகவும் பந்தயம்மா சார்பாகவும் கஷ்டப்பட்டு போராடி இந்த மாட்டு பந்தயம் நடைபெற்று கொண்டு இருக்கோம். ஓகே, உங்கள் ஊர் பசங்களை பற்றி சொல்லுங்கள். பசங்களை ரொம்ப இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்தி எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துருவாங்களோ அந்த மாதிரி நாங்களும் எதிர்பார்த்து வந்தோம். எங்களுக்கு சிறப்பாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக மனசுக்கு ஒரு சந்தோஷமாக கிடச்சி இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஆண்டவன் கொடுத்த வரோம் இன்றைக்கி. அப்படின்னு இன்றைக்கி வந்து எத்தனாவது ப்ரைஸ் வாங்கியிருக்காரு? இன்றைக்கி 4வது வந்திருக்கு. நாங்கள் முன்னால் வரணும்னு நினச்சி வந்தோம். கடைசி சீட்டு கொஞ்சம் கீழே, அதனால் 12வது மாடு போய் இவ்வளோதான் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். ரொம்ப நன்றி. தொப்லாம்பட்டி ரேக்லா பந்தயம் 2022 இன்னைக்கு தொப்லாம்பட்டியில இருக்கும். ஆனா முக்கியமா உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நல்ல கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் இளைஞர்களும் கிராமத்தார்களும் ரொம்ப நாள் தேதி மாறி 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 போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தின பந்தயம் இந்த தொப்லாம்பட்டி பந்தயம். சூப்பராக இருந்துச்சு, நல்ல கூட்டம். ஆமாம், நல்லா ரூல்ஸ் படி கரெக்டாக முறைப்படி நடத்தினாங்க. ஓகே, தடைகளை மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தினா அது எவ்வளவோ தடைகள் எங்களுக்கு பெரிய தடை மீறி செஞ்சுருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு மாதம் உழைப்பு இதுக்கு, அதுக்கு முதல்ல வடை வைக்கிறதுக்கு ஒரு மாதமாக அலைஞ்சோம், அது கிடைக்கல, தடை பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இப்போ நாங்கள் ரொம்ப எல்லாருமே பந்தயம்லாம் முடிஞ்சு இப்போ ஹாப்பியோட போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த மக்களை பார்த்தே சந்தோஷமாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதுவரை எல்லாருமே ரேக்லா ரேஸை இந்த மதுரை மாவட்டத்தில் எல்லாருமே செல்லில் பார்த்துருக்காங்க, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போய் மேலூரில் பார்த்துருக்காங்க. ஆமாம், எங்கள் ஊருக்கார். அவ்வளோதான். இது நேரில்லாம் பார்த்தாலாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினா சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2012 அப்பத்திருப்பல் நடத்தியிருக்காங்க. இதுதான் எங்கள் லோக்கல் பந்தயம் நடத்துனது. நம்ம சின்ன பயில்களாக தான் இருக்கிறது. எங்களுக்குள்ள உள்ள எங்களோட வயசு, அதிகபட்ச வயசு என்னோடய வயசு 27. அவ்வளோதான். மீதி எல்லாருமே 27 வயசுக்கு உள்ளே தான். நாங்களும் எல்லாம் எங்கெங்கேயோ போய் வேடிக்கை பார்க்குறோம். எத்தனை நாள் நாங்கள் போய் இன்னொரு ஊரில் போய் வேடிக்கை பார்க்குறது? ஏன் நாங்கள் நடத்த முடியாதா அப்படின்றக்க ஒரு எடுத்துக்காட்டாக தான் இப்போ நடத்தி காமிச்சிருக்கோம். எங்களை ஃபாலோ பண்ணி இருக்க இளைஞர்களை அவங்க ஊரில் ஸ்டெடியாக நின்று நடத்தலாம். நாங்கள் நடத்துறதுக்கு நாங்களாம் திராவிட முன்னேற்ற காலத்தில் அடிமட்ட தொண்டனாக தான் இருக்கும். தலைவர்கள் நடத்தும் போது தொண்டனால் முடியுன்றதை ஒரு எடுத்துக்காட்டுறதுக்கு தான் இந்த இது நான் நடத்தி முடிச்சிருக்கோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் இவங்களுக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மற்ற ஊருக்கு பார்க்குறத விட எங்கள் ஊரில் நாங்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இதுக்காக? மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வடை வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தோம். நீண்ட எதிர்ப்பு, கோர்ட் ஆர்டர் வந்துமே நமக்கு பர்மிஷன் வரல. அப்புறம் அமைச்சர் மூலமாக போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ரேக்லா ரேஸ் நடத்துங்க, நான் முழு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நேற்று வரையுமே நம்மளுக்கு பர்மிஷனுக்கு கொஞ்சம் இடையூறெல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி, ஈவினிங் நேற்று போய் ஈவினிங் சாருங்களை, அமைச்சர் சாருங்களை பார்த்து உடனே எஸ்பி சார்கிட்ட பேசி உடனே பர்மிஷன் கொடுத்தாங்க. உடனே நைட்டு ஒரு 5 மணிக்கு மேலே தான் எல்லாம் அந்த டேஜ்லேருந்து எல்லா ஏற்பாடு பண்ணி மாட்டுக்காரங்களை சொல்லி, அதனால தான் மாடுமே கம்மியாக வந்துச்சு. ஸோ வந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம். மாடு வந்ததை விட மக்கள் இவ்வளோ தூரம் எங்களை பார்க்க வந்திருக்காங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம். ஒரு அடிமட்ட தொண்டனை பார்க்குறதுக்காண்டி ஒரு மாண்புமிகு அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நேரில் வந்திருக்காங்க அப்படின்னா அதை யாருனாலும் ஏற்றுக்கணும். எல்லாரும் சொல்லலாம். இங்கே ஒரு சாரதி சொன்னார், அக்கா இன்னைக்கு எனக்கு டிஎன்பிசி எக்ஸாம், நான் அதுக்கு போகல, இன்னைக்கு சாரதியாக ஓட்ட வந்துட்டேன்ட்டாரு. ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு கேட்கணுன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஒரு சின்ன இடையூறாக இருந்தோம். ஆனால் அதுக்கு எல்லோரும் யாருக்காவது இடையூறு பண்ணியிருந்தா எங்களை நான் உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் உங்களை நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதி ஒரு மேலே வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு ரேக்லா ரேஸ் நடத்தி 4 பேருக்கு தெரிகிற மாதிரியே நான் மேலே வரக்காண்டி இது பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரையும் உங்களில் ஒருத்தனை நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதா, நான் ரேஸ் நடத்தி முடித்ததா ஒரு இதை நினச்சி எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு நன்றி தெரிவிக்கணும். எனக்கு முடிஞ்ச வரையும் எக்ஸாம் எழுதி இடையூறு பண்ணியிருந்தா உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பியாக போகும்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது இப்போதான் அப்பாடான் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டேன்னா அதுக்கு வார்த்தைகள் இல்லை. இப்போ நான் எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போது என்னை சுற்றி உள்ள என் சொந்தக்காரங்க நான் பிறக்கும் போது பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ, அதை விட அதிகமான சந்தோஷம் அந்த மக்களை பார்க்கும்போது. அதை விட எனக்கு வாழ்ந்து உழைச்ச இந்த நண்பர்கள், என்னோட கூடையே தெரிஞ்ச ஒரு 3 மாதமாக அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு, படிப்பை விட்டுட்டு, வேலைக்கு போகாமல் எனக்காண்டி பின்னாடி ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும், கட்சிக்காரங்களையும், தெரிஞ்சவங்களையும், பிஸ்னஸ் மேனை எல்லாரையும் பரிசு தொகை வாங்கி கொடுத்தது எல்லாமே இவங்க தான். இவங்க இப்போ பந்தய ஏற்பாடுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரையும் பரிசு தொகை வரும். 2 லட்ச ரூபாயும் வாங்கி கொடுத்தது இந்த நண்பர்கள் தான். அவங்கள்ட்ட நான் பாந்தொட்டு நன்றி தெரிவிச்சேன். நான் எதனால எல்லாரையும் போனேன்னா, பெரியவங்க நடத்தும் போது அவங்கள தேடி 4 பேர் வருவாங்க. சின்ன பையன் நடத்துறதுக்கு போகணுமா அப்படின்ற இடத்துல எல்லாரும் யோசிப்பாங்க. அதுக்காக தான் நம்ம போய் ஒவ்வொரு கட்டுத்தரைக்கும் போய் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிருக்கோம். அது போக இன்வைட் எல்லாருமே கட்சிக்காரங்கள்லேருந்து பெரியவங்க, ஊருக்காரங்க. நம்ம ஊர் தொப்லாம்பட்டி கிராம மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை விட கல்லந்திரி ஊராட்சியில் நம்மளை தொப்லாம்பட்டியிலேருந்து கல்லந்திரியில் கொண்டாந்து நடத்த விட்டதுக்கு கல்லந்திரி கிராமத்துக்காரங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு உறுதுணை கொடுத்து ஒத்துழைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி நினச்சிங்க. பெரிய பந்தயத்துக்கு தான் ஸோ கேமராமேன் அந்த பெரியவங்களாம் வருவாங்கன்னு நினச்சிங்க. ஆனால் நாங்கள் எல்லா பந்தயத்துக்கும் வருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா கேமராமேன் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவங்க கிராமத்தார் சார்பாக. தொப்புளாம்பட்டியின் சிறந்த சாரதியா பரிசு வாங்கினவர் தேனி தேவாரம் சிவன் அவர்கள். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு தொப்புளாம்பட்டியில எத்தனையோ சாரதிகள் திறமையா சூப்பரா வந்துட்டு ரேக்லா பந்தயம் வந்துட்டு விளையாண்டு முடிச்சிருக்காங்க. பட் அதுலயும் கீழே விழுந்து செஞ்சு பரிசு வாங்கின நம்ம சிவன் அவங்களுக்கு இன்னைக்கு சிறந்த சாரதின்னு பரிசு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.